வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னபோது, ஸோ எஸ்ஐக்கான வேக்கண்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருந்தாங்க 5/5/2023. ஸோ அதன்படி எவ்வளோ வேக்கண்ட்னா 621 வேக்கண்ட் எஸ்ஐ கொடுத்துருந்தாங்க. இது போன வருஷத்தை காட்டிலும் அதிகமான வேக்கண்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை எஸ்ஐக்கான வேக்கண்ட் வந்து அதிகமாக சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது 100% உண்மை தான். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி டேட் 23/5/2023. ஸோ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் டேட் படி எவ்வளோ வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னாக்கா 129 வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 128+1 129 வேக்கண்ட் தான் பண்ணியிருப்பாங்க, இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போன்னு பார்த்தோன்னாக்கா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, 128+1 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கண்ட் எதுக்குன்னு பார்த்தோன்னா எஸ்எஃப்ஓ என்று அழைக்கப்படுகின்ற ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர். ஸோ இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஸோ வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமில் ஈஸியாகவே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்ஸி பார்த்தோன்னா 750 வேக்கண்ட் இருக்குது. ஸோ இந்த 129 வேக்கண்ட்டை எப்படி டிவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பதவியின் பெயர் வந்து பணி விதிகள் நிலைய அதிகாரின்னு கொடுத்துறாங்க. அதான் ஸ்டேஷன் ஆஃபீஸர் எஸ்ஓ அப்படின்னு கொடுக்கும்போது ஸ்டேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா மொத்த காலி பணியிடங்கள் வந்து 128+1 129 இடம் கொடுத்துருப்பாங்க. அதில் 90 வேக்கண்ட் வந்து பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கு வந்து 39 வேக்கண்ட்டும் ஒதுக்கியிருக்காங்க. பாய்ஸுக்கு வந்து 90 வேக்கண்ட் ஒதுக்கியிருக்காங்க, கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பழைய வேக்கண்ட் சேர்த்துனா பண்ணியிருப்பாங்க. 128+1 129 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேக்கண்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஸோ என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஸ் யூஷுவல் ஸோ எப்பவும் படிக்கிற மாதிரி தான், இது வந்து பார்த்தோன்னா டிகிரி இஸ் என்ஆஃப், எல்லா எஸ்ஐக்கும் என்ன எலிஜிபிளோ அதே மாதிரி எனி டிகிரி வந்து எலிஜிபிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏஆர்டிஎஸ்பி அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து லா ரிலேட்டடாக படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃபயர் ஆஃபீஸருக்கு வந்து ஃபயர் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதைப்படி பார்த்தோன்னா சேலரி எல்லாமே ஒன்று தான். ஸோ சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஐக்கான சிலபஸ் என்னவோ அதே சிலபஸ் தான் இதுக்கும் கொடுக்க போகிறாங்க. இது வந்து வாய்ப்புகளை பயன்படுத்தி ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், வெற்றி பெற வாழ்த்துக்களை வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியாக சொல்லி தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை எஸ்ஐக்கு வந்து பார்க்கணும் வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது, ஸோ நான் எங்கே போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமிக்கு வாங்க, கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், 100% வந்து வெற்றி என்பது உறுதி. ஸோ அடுத்த அப்டேட் வரும் வரை காத்திடுங்கள். ஸோ இணைந்திருங்கள் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியில். நன்றி, வணக்கம்.